மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் கழகப்பூச்சி எடப்பாடியாருடைய வேண்டுகோளுக்கிணங்க, தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறக்கப்படுவதைப் போல மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு சாதாரண மக்களுக்கு, ஏழை தொழிலாளர்களுக்கு பயன்படுகிறவர்களே, சாலையோர பயன்படுத்துகிறவர்களுக்கு பயன்படுகிறவர்களே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களின் எண்ணங்களை, மக்களின் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக வந்து நீர்மோர் பந்தல் திறப்பதற்கு எடப்பாடி அவர்கள் வந்து உத்தரவிட்டு அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு திமுக சார்பிலும் எந்த ஒரு அறிவிப்போ எதுவும் வரல. ஆனால் இப்போ தமிழகம் முழுவதும் வந்து கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஓய்வு பயணம், குறிப்பாக இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வருவது என்பது வியத்தகு விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள். அவரே தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. கோடை வெயிலுக்கு மக்கள் படுகிற துன்பம், குறிப்பாக இந்த 4 நாட்களும் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதை வானிலை ஆராய்ச்சி மிக தெளிவாக குறித்திருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்க ஏதேனும் திட்டங்களை செயல்படுத்துகிற வகையிலே, மக்களுக்கு அறிவுரை வகையிலே செய்கிற வகையிலே தமிழக முதலமைச்சர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலிலே ஒரு புறம் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அமர்த்த முடியாத சூழ்நிலையிலே அதை பார்க்கிற பொழுது வீரமணன் பிடியில் வாசித்த கதையாகத்தான், இவர் மட்டுமே, இவர் குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வரைமுறை தமிழக அரசியலே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து அடப்புகிறது. அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு அது குறித்து கலந்து ஆலோசிக்கக்கூடிய காலகட்டம் அது. இந்த காலகட்டத்திலே கொடைக்கானல் வருகிறார் என்பது, அதுவும் குடும்பத்தோடு ஓய்வெடுக்க வருகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு வடநாட்டுகளிலே இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலம், இவர் இந்தியா கூட்டணியை நம்பாமல், இந்தியாவுக்கு பிரச்சாரம், இந்தியா என்ற கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யக்கூட போக துணியாமல் அதுமேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அவர் கொடைக்கானல் வருகிறார் என்று கருதுகிறோம். இது மிக அபத்தமான செயல், ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய செயல் அல்ல என்பதைத்தான் நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரை விமான நிலையத்தில் வந்து முதல்வர்கிட்ட வந்து பஞ்சாப் புற்றவங்களோட வந்து பாஜக அணிகளை வந்து மனு கொடுத்து வந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மனு கொடுப்பது, முதல்வரோட மனு கொடுப்பது என்பது என்ன காரணத்தை கொடுக்க என்பதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 2 நாட்களாக இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்த கடையில் போதை வஸ்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இளைஞர்களும் சரி, பல்வேறு ரவுடிசம் சேர்ந்தவர்களும் சரி, அங்கே இருக்கிற கடைகளை அடித்து நொறுப்பதற்கு ஒரு வாரமாக அந்த பிரச்சனை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே காவல்துறைக்கு பேசி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அது பற்றி இதுவரை கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு அந்த ஒத்த கடையிலே இன்றைக்கு கடையடைப்பு நடத்துகிறது. மக்கள் அதற்கான அந்த குறிப்பிட்ட தவறு செய்தவர்களை, கடையை அடித்தவர்களை, உடைத்தவர்களை மாலை 7 மணிக்கு மேல் நடமாட முடியும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெண்கள் தான் நட முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரண மக்களே மதுரை மாவட்டத்திலே நட முடியாத சூழ்நிலைக்கு போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பண்ணுகிறார்கள். காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரை போதை வஸ்தை ஒழிப்பதற்காக, தடுப்பதற்காக காவல்துறை மூலம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் கடைசியில் என்ன கேட்டால், போதை காளான்கள் வளர்க்கக்கூடிய கொடைக்கானலுக்கு போகிறார், அங்கே தான் போதை காளான்கள் கிடைக்கிறது, அங்கே இருக்கிற பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு பணத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட கொடைக்கானலுக்கு போகக்கூடியவர் நிர்வாக ரீதியாக இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்கிறது, இதற்கான நடவடிக்கையை பார்த்தாரா? குறிப்பாக திமுக நிர்வாகிகள் தான் இந்த குட்கா கடத்தலை, போதை வஸ்து கடத்தலை, அங்கே சாதிக்கு ஜாவர் சாதிக்கிலிருந்து நெல்லையில் இருக்கிற அங்கே மாவட்ட கவுன்சிலர் வரை அந்த போதை வஸ்தை கடத்துவதிலே திமுகவினர் தான் முன்னணியில் நிற்கிறார்கள். ஆக ஆளுங்கட்சியே இந்த தொழில் நடத்துவதாகத்தான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறோம். ஆக இது தடுப்பதற்கான வழியை முதலமைச்சர் கருதாவிட்டால் அவர் நிச்சயமாக உண்மையான முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்க மாட்டார். மக்களுடைய கட்டப்பேரைத்தான் வாங்குவார். நற்பெயரை உடனடியாக அவர் கொடைக்கானல் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, போதை வஸ்தை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக ஒரு நோக்கத்திலே சொந்த கருத்தாக அவர்கள் ராகுலையும் மோடியும் அவர்கள் தான் வர முடியும் என்ற நோக்கத்திலே அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்ல பிரதமர், ஒரு தமிழகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பிரதமர், தமிழகத்து உரிமையை காக்கக்கூடிய பிரதமர் வர வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லும்போது கூட சில பேர் நினைத்தார்கள் எப்படி வர முடியும் என்று சொன்னாலும் நான் அதற்கு உதாரணமாக சொன்னேன், தேவேகவுட வரவில்லையா, சந்திரசேகர் வரவில்லையா என்று சொன்னேன். இன்றைக்கு என்ன சொல்கிறோம்னா, தமிழகத்துக்கு விடிவு காலம், மத்திய அரசிலே நீர்வளத்துறை அமைச்சராக, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுவும் அனைத்திந்திய அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். ஏனென்றால் ஏற்கனவே திமுக 11 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள், இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறார்கள். எந்த மத்திய அமைச்சராவது
தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை, எந்த உரிமையும் பெற்றுத்தரவில்லை. ஆகவே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உள்துறை நீர்வளத்தை, குறிப்பாக நீர்வளத்துறை, இன்றைக்கு மேகதாதாக இருந்தாலும் சரி, காவிரியாக இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியாக இருந்தாலும் சரி, தமிழகத்து உரிமைகளை கேட்டுப் பெறுவதற்கு அனைத்திந்திய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையினர் எடப்பாடியாருடைய ஆலோசனையை பெற்றவர்கள் மத்தியிலே அமைச்சராக வருவதுதான் தமிழகத்துக்கு குடிவாளம். அதுவரை எந்த பிரதமர் வந்தாலும் சரி, எப்போது வந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு கெடுக்கிற உரிமை கிடைப்பது அரிது. ஆகவே தமிழகத்து உரிமைகளை காக்கக்கூடிய அமைச்சர்களாக அதிமுக பொறுப்பாளர்கள் அதிமுக உருவாக்கக்கூடிய பிரதமர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர, அவர் மோடியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ராகுலையும் எதிர்பார்க்கவில்லை. அவரை பிரதமராகத்தான் பார்க்க முடியுமே தவிர தமிழகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக பார்க்க முடியாது. அதே என்னை பொறுத்தவரைக்கும் தமிழகத்து சுய உரிமையை காக்கிறவர்களாக, உரிமைகளை காக்கக்கூடியவர்களாக அனைத்திந்திய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக வருகிற போதுதான் இந்த தமிழகத்துக்கு விடிவுகால் என்பதை நான் பர்டிகுலராக சொல்ல விரும்புகிறேன். அதனால் நாங்கள் மோடியும் வரவேற்கலை, ராகுலையும் வரவேற்கலை. சிசிடிவியுடைய முறையாக பண்ணுவதற்கு அதற்கான தகவலை தெரிந்திருக்க வேண்டும். அதில் குறைபாடுகள் வரும் என்பது கண்டுபிடித்ததை நடைபெறுது, நடைபெறல. சிசிடிவியை முறைப்படியான உரியவரிடம் இந்த அரசாங்கம், அந்த தேர்தல் ஆணையம் சரியான, ஏன்னா அரசாங்கம் தான் இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சிசிடிவியை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. அது சரியானவர்களை, முறையானவர்களை, தகுதி படைத்தவர்களை அந்த சிசிடிவியுடைய அமைப்பை பண்ணியிருக்கணும். அதை தவற விடுவதன் விளைவாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அரசாங்கமும் சரி, அந்த தவறை உணர்கிற சூழ்நிலையில் ஒரு நிமிடம் வந்த தவறு இருந்தாலும் சந்தேகத்துக்குரியது தான். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நிகழமையில் உண்மையில் பாதுகாப்பு கருதி மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் சரி, சிசிடிவி எதுக்கு வைக்கிறோம், ரெண்டு நிமிஷத்தில் தவறு நடக்கலாம் நடக்கலாம், அதுபோன்ற தவறுகளை நடப்பது இந்த அரசாங்கம் இன்னும் கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அரசாங்கமும் சரி, இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் முழு கவனமாக செலுத்தியிருக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் கீழ் உள்ள அதிகாரிகள் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இன்னும் முறையாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் சொன்னாலுமே. ஏற்கனவே எந்த காலகட்டத்திலும் சரி, பல்வேறு புயல் கட்டத்திலிருந்து வெள்ள காலகட்டத்திலும் சரி, அருமையின எடப்பாடி அதுதான் தெளிவாக சொன்னார், மத்திய அரசு ஒருபோதும் தமிழகத்துக்கு கேட்ட நிதியை கொடுத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் தமிழக அரசு அதிமுக ஆட்சி இருக்கிற போது தானே முன்னின்று அத்தனை நிதியையும் கொடுத்து சிறப்பு செய்தது. இன்றைக்கு மத்திய அரசு முறையான பக்குவமாக அவர்களுடைய நிதியை பெற்று அதை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் தவறு இருக்கிறது. மத்திய அரசு என்றைக்கும் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இது மட்டும் இல்லை, இந்தி மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கிறது, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எப்போதும் நிதியை ஒதுக்குவதே இல்லை. எந்த அரசு வந்தாலும் சரி, ராகுல் அரசாக இருந்தாலும் சரி, மோடி அரசாக இருந்தாலும் சரி, மொழி வளர்ச்சிக்கு தமிழ் மொழி வளர்ச்சி இருமொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அதை அங்கீகரிப்பதில்லை. மொழியின் வந்து ஆக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து மீள வேண்டுமானால் தமிழகத்தில் இருந்து அனைத்திந்திய கொள்கை பிடிப்புள்ள உரிமையை மீட்கக்கூடிய அனைத்திந்திய அதிமுக உணர்வு கொண்டவர்கள் அங்கே இந்த மத்தியிலே ஆட்சி போடுறதுக்கு வர வேண்டும், ஆட்சியை உருவாக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை தமிழக மக்கள் உருவாக்குகிற காலத்தில் நிச்சயமாக இது போன்ற வளர்ச்சிகள் வடபுலத்திலும் தென்புலம் என்று எந்த காலத்திலும் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் இவங்களை மோடியவங்க வந்து வள்ளுவம் பேசினாலும் சரி, இது பேசினாலும் சரி, எந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறார், தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்பதுதான் பிரச்சார்த்த உண்மை. அதோடு மட்டுமல்ல, எல்லா வகையிலும் தமிழகத்திற்கு இப்போ நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லா இருந்தாலும் சரி, கர்நாடகத்துக்கு இருந்தாலும் சரி, சமயோசிதமாக அவர்கள் தனக்கு தேவைக்கேற்ற வகையில் நிதி இருக்கிறார்கள் தவிர நியாயமான முறையில் நிதியை ஒதுக்கவில்லை. அது எந்த ஆட்சி புரிந்தாலும் சரி, தமிழகத்தை ஸ்டாலின் ஆட்சி புரிகிறார் என்பதற்காக நாங்கள் அதை சரி என்று சொல்ல விரும்பவில்லை, தவறு என்று விரும்பவில்லை. மத்திய அரசு செய்தால் தவறு தவறு தான். அது எங்கள் எடப்பாடி அழகாக சொல்லிட்டார், எந்த காலத்திலையும் மத்திய அரசு நிதியை ஒதுக்குவதில்லை. அந்த நிதி ஒதுக்கிற காலம் ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை தான் இருக்கும். இது இன்றையிலும் இந்த பல சமூக ஆர்வலர்கள் இதுகாரும் பல இடங்களிலே ஒரு மணல் தடுப்பு வியாபாரமாக இருந்தால், மணல் கள்ள மணல் தடுப்பாக இருந்தாலும் சரி, கள்ள மது விற்பதாக இருந்தாலும் சரி, இது போன்ற சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவதும் இயற்கையாக இருந்திருக்கு. இப்போது அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் பொறுப்பாளர்கள் இது போன்ற தகவல் தெரிவித்தால் காவல்துறை பாதுகாப்பாக வைப்பதில்லை. பாதுகாப்பாக வைக்கிறேன் என்று தகவல் சொன்னாலும் கூட அவர்களிலே இருக்கக்கூடிய கருங்காலிகள், சில கருப்பு ஆடுகள் தகவலை சொல்லி அதன் மூலம் பாதிப்பு ஏற்பட்டு இன்றைக்கு பல சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய சுயநலத்தை விட்டு அந்த பணி வச்சிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் இந்த வெப்ப சூழ்நிலையில் இதுவரைக்கும் இந்த தமிழக அரசு
எந்ததையும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை கூட்டி பேசி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன உதவி பண்ண வேண்டும் ஏன்னா அரசாங்கம் 1809 நீர்மோர் திறக்க போகிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கேயும் திறந்துருக்காங்களா எப்படி வழிகாட்டியிருக்காங்கன்னு தெரியல. அவர் அறிவிச்சு ஸ்டாலின் அறிவிச்சுட்டு கொடைக்கானல் வந்தார். அவர் அறிவிச்சு 1809 நீர்மோர் இடங்கள் நீர்மோர் நீர் வழங்குகிற இடங்கள் எங்கேன்னு தெரியல. தண்ணீரே கிடைக்கல. குடிநீர் பிரச்சனை தலைவரி தாட போகிறதுன்னா ஒரு வாரத்தில் 10 நாளில் எல்லா கரையில் தண்ணீர் குறைஞ்சிச்சு. இங்கே நம்ம அருகாமையில் இருக்க தெங்காக்கம்மாயில் தண்ணி குறைஞ்சிருச்சு, வண்டியூர் கம்மாயில் தண்ணி குறைஞ்சிருச்சு. அது நீர்ப்பிடிப்பு பகுதிகள்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இதிலே கவனம் செலுத்துவதற்கு அவர் தயாராகவில்லை. அவர் இன்னும் சுற்றுப்பயணம் போவதற்கும் தன்னுடைய உடல்நிலையை பாதுகாப்பதற்கும் அது மட்டுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தவிர அதிகாரிகளை வேலை வாங்குவதிலே அவர் தோற்றுப்போய்விட்டார். அதிகாரிகளும் இன்றைக்கு இந்த அரசு சொல்வதிலிருந்து இந்த அரசு வீழப்போகிற அரசு என்று தெரிந்து கொண்டு அரசு அதிகாரிகளும் இப்பொழுதே திமுக அரசு சொல்வதை கேட்பதில்லை என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குடிமராமத்தெல்லாம் பண்ணீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு அழுத்தம் கொடுப்பீங்களா? அதுக்கான போராட்டங்கள் வடிவிலா இல்லை எந்த வடிவில் அது வரும்? இல்லை, இந்த மக்கள் குடிநீர் பிரச்சனை வருகிற போது நாங்கள் அழுத்தம் கொடுப்பதோடு மட்டுமல்ல மத்திய அரசை வலியுறுத்தி நிதியை பெற்று குடிநீர் இந்த போன்ற குடிநீர் காலத்தில் உதவும் என்பதை செய்வதற்கு அதிமுக எடப்பாடியார் தகுந்த நடவடிக்கை மெல்ல மெல்ல எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அரசு என்ன செய்யப்போகுது அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டம் வகுத்திருக்கிறதா? ஏன்னா குறிப்பாக மதுரை மாநகராட்சியிலே குடிநீர் பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் மேயராக இருக்கும்போது சுற்றியில் இருக்கிற கிணறுகளை எல்லாம் கலந்து பார்த்து அந்த கிணறுலேருந்து தண்ணி எப்படி எடுக்க முடியும், அளவு எப்படி எடுக்க முடியும்னு பார்ப்போம். இதுவரைக்கும் அந்த முன்கூட்டி எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை, மதுரை மாநகராட்சியும் எடுக்கலை. மதுரை மாநகராட்சி எடுக்காமல் லோயர் கேம்ப்லேருந்து லோயர் கேம்ப்பில் தண்ணி இல்லாதப்ப ட்ரையல் பார்க்குறாங்க. லோயர் கேம்ப்பில் தண்ணி இல்லாமல் இரும்பு குழாய் மூலம் அதிமுக ஆட்சியில் திட்டத்தை கொண்டு வந்தோம், அமிர்த திட்டத்து மூலம் கொண்டாந்தோம். இன்றைக்கி போய் தண்ணியே இல்லை லோயர் கேம்ப்பில் குறைய போது, வைகானியில் தண்ணி வைய நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி போய் மாநகராட்சிக்கு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே அவர்கள் இப்படி குடிநீர் பஞ்சம் வரப்போகிறதுக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எந்த நடவடிக்கை? இது உதாரணம். தமிழகத்திற்கு மதுரை மாநகராட்சி ஒரு முன் உதாரணம். தண்ணீர் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகிறது. இப்போ வைகை தண்ணீரே குறைச்சி தான் விட்டாங்க நாளைய காலத்தில் இறங்குறதுக்கு. அதனால் வந்து எந்த நிர்வாக நடவடிக்கையும் திமுக அரசும் சரி அவரை சார்ந்தவர்களும் சரி எந்த நடவடிக்கையில் ஒன்று அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இப்போ ரெண்டு சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு போதை வசதி காரணமாக கெட்டுப்போய் கிடக்கிறது. அதை தடுப்பதற்கு திட்டமிட வேண்டும். வெயில் வெப்பம் எந்த காலத்திலும் இல்லாததற்கு வந்திருக்கிறது. இதற்கு எத்தனையோ குழு அமைத்த 56 குழு அமைத்த ஸ்டாலின் இந்த வெப்ப காலத்திலே மக்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவ முடியும் என்ற ஒரு குழுவை அமைத்து திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி இருக்க வேண்டும். அந்த திட்டமும் செய்யலை. ஆக எல்லா வகையிலுமே இந்த அரசு மிக கவனமின்மையோடு ஒரு சாதாரணமாக மகிழ்ச்சிகரமான அரசு அவர்கள் தன்னுடைய குடும்ப மகிழ்ச்சியின் அரசு நிகழ்ச்சியை தவிர மக்கள் மீது எந்த கவனத்தையும் செலுத்தாத அரசாக இருக்கிறது. மாண்புமிகு அறிவினர் எடப்பாடியார் தான் முதலாக நீர்மீர் பந்தலை அனைத்திந்திய அதிமுக அனைவரும் உடனடியாக திறங்கள் என்று அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீர்மீர் பந்தல் திறக்கப்பட்டு கழக நண்பர்கள் பயணிக்கிறார்கள். இதுவரை திமுகவும் தண்ணீர் நீர்மோர் பந்தல் திறக்கவில்லை. நீர்மோர் பந்தல் திறந்த இடத்துலையும் அரசு பண்ணீர் குடிநீர் இருக்கு பாருங்கள், மாநகராட்சி குடிநீர் இதை தவறாக பயன்படுத்துகிறார்களே தவிர தங்களுடைய சொந்த உழைப்பால் பயன்படுத்தவில்லை. ஆக எல்லா வகையிலும் திமுக தவறான ஒரு அரசாக முறைகேடான அரசாக இன்றைக்கு இருக்கிறது.